நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அவர் இந்த கையால பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னொரு கையால உனக்கு ஆசீர்வாதம் பண்ண போறார். இதை யாராவது திருத்தின்னு சொல்ல முடியுமா? என்ன வேணும்னாலும் சொல்லு, என் மனசு என்னமோ துணியது. துணிஞ்சு சும்மா விளாசுடா, உனக்கு தூக்கு தண்டனை தான் நான் ஏன் தலையை கொடுக்குறேன்? என்னமோ உன்னை நம்பித்தான் கண்ணை வைக்கிறேன். நீதான் கடவுள் மாதிரி சப்போர்ட்டா இருக்கும். அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் வராம நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை கவனி. விஷி சக்சஸ். தேங்க்யூ மச்சான்.
பாம்பு தான்டா தாம்பு வேற ஏடா தாம்பு தாம்பு வேற ஏடா தாம்பு கையறையா பாம்பு நான் அடிச்சோம் அட ஆமாடா டேய் வெளிய சொல்லிப்டாத ஆ யாமா நீ என்னது வடக்க கொட்டி வச்சு கட்டிட்டு இருக்கே பேசாம எடுத்து போட்டு படுத்துடா சரிப்பா என்னக்கு நினைக்கி திருப்பு வருது ஆமா இதெல்லாம் ஒரு தாம்பு கையற பார்த்து பாம்புன்னு பயந்தேன் ஏமாந்து போயிட்டியே வெரி குட் இப்பதான் கொஞ்சம் தைரியசாலி ஆயிருக்க ஆக வேண்டியிருக்கு பயப்படாத எண்ணி பத்தியாரா கரெக்டா இருக்க 10 20 30 வெரி குட் போய் தூங்குப்போம் மகாராஜராஜேஸ்ரீ திகம்பரோர்களின் ஏழாவது புத்திரி சௌபாகியவதி கமலாவை மகாராஜராஜேஸ்ரீ ராவதோதூர் ராமசாமி அவர்களின் ஏக புத்திரன் சிரஞ்சீவி கண்ணன் எம்ஏ அவர்களுக்கு கன்னிகா தானம் செய்து கொடுப்பதாய் வர வரதட்சணைக்காக 10,000 கட்டி வராகன் 10,000 கட்டிங்கிறார இல்ல 30,000 இருக்கா 30,000 கட்டி வராகன் பார்த்தடையா என்ன அது அபிஷ்டு பணத்தை எடுந்தாக்க பணத்தை எடுக்கிறீ மாங்கல்யம் மாங்கல்யாரணமோஸ்தவோ தவம் சோமகம் மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம போக மாட்டான்னு சொல்லுவாங்களே பாத்தீங்களா பகவான் மனசு வைக்கலன்னு அந்த கிழவர் தலையதானே நம்ம கமலாவை கட்ட வேண்டி இருந்திருக்கோம் ஏதோ கடவுள் தொகையால கமலாவுக்கு கல்யாணம் முடிஞ்சது இன்னும் கொஞ்ச காலத்துக்கு கவலை இல்லை ராணி பெரியவளார வரல அது சரி சந்திரக்கு திடீர்னு 30,000 ரூபாய் எப்படி கிடைச்சது அதான் எனக்கும் புரியல நோட்டு கட்டை கொண்டு கொடுத்தான் வேதப்பா இவ்வளவு பணம்னு கேட்டேன் அதை பத்தி உங்களுக்கு என்ன ராபகதூர் கையில கொண்டு போய் கொடுத்து அவர் இஷ்டம் போல செலவு பண்ண சொல்லுங்கன்னு அப்படியே செய்வேன் 30,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை 300க்குள்ள முடிச்சிட்டாரு அதை பத்தி நமக்கு என்ன ஏதோ காமாசோமான்னு கல்யாணம் முடிஞ்சு அது ஒன்னே போ அது சரி எனக்கு தெரியுமா எனக்கு கொஞ்சம் சொல்லுது சித்தி நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம்
கண்ணன் கல்யாணத்தை ஒரு விதமா முடிச்சாச்சு. இந்த சந்திரன் மட்டும் ஒத்துக்கிட்டு இருந்தா நீலா கல்யாணத்தையும் செலவோட செலவா சிக்கனமா முடிச்சிக்கனமா தானுங்க முடிச்சிருக்கோம். சிதம்பரம் கொடுத்த 30,000 300 ரூபாய் தான் செலவாயிருக்குங்க. ஏயா சத்தம் போட்டு பேசுறேன். கல்யாணம் ரொம்ப விமர்சையா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். வரதட்சணை எல்லாம் உழுந்தா வந்து சேர்ந்ததுங்களா? ஏதோ ஒரு மாதிரியா ஒரு 30,000. உங்களுக்கு தான் தெரியுமே அந்த திகம்பர் பரம ஏழைன்னு. பார்க்க பரதாகமா இருந்தது, தரவான கொடுத்ததான் வாங்கிக்கிட்டேன். அது சரி, ஒரு தம்படிக்கு லாட்டரி அடிக்கிற திகம்பர் உங்களுக்கு எப்படி 30,000 ரூபாய் கொடுத்தாருன்னு கேக்குறேன். ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? எதுக்கும் இது வேணும். அவங்க அண்ணன் மகன் இருக்கிறானே சந்தர், அவன் ஏற்பாடு பண்ணான். அதுதான் இல்லைங்கிறேன். திகம்பருக்கு ஒரு பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு. லாட்டரி இது என்ன? அது புதுசா இருக்குது பாப்பு. அதுக்குள்ள என்ன சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? முழுக்க கேளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 30,000 ரூபாய் ரொக்கமா அல்லது ப்ரோ நோட்டா? நோ நோ நாட் நோ நோ கரன்சி நோட்டு. சர்க்கார் செலவை காய்வான்னு அப்படி சொல்லுங்க. அந்த நோட்டை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்களா? ஏன் கள்ள நோட்டா இருக்குமோன்னு சந்தேகப்படுறீங்களோ? கள்ள நோட் இல்ல. என்ன கொள்ளை அடிச்சிருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். திகம்பரா அதுவும் ஜீவா, அதுக்கு மேலையும் ஜீவா. ஏன் குரங்குக்குள்ள அட்டி சுமார் இருக்கு. ராவ் பகதூர், அந்த நோட்டுகளை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான். அது எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் 100 ரூபாய் நோட்டெல்லாம். ஆனா ஒண்ணு சார், அந்த நோட்டுல உள்ள நம்பர் எல்லாம் நான் டைரியில அடிக்கடி குறிச்சு வைக்கிறது வழக்கம். திகம்பர் கொடுத்த நோட்டு நம்பரும் ரெண்டும் ஒன்னா இருக்கு பாருயா. ஐயா, நம்ம இரும்பு பொட்டில இருந்து பணத்தை எடுத்து நம்ம கையில குடுத்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்களையா? எதுக்கு இது வேணுங்க? நீ சொல்லாதையா? இல்ல, நீ ஏன் சொல்லி தொலைக்கிற? இல்ல ஐயா, நம்ம சாமர்த்தியமா ஏமாந்த முட்டாள் ஆயிட்டோம் ஐயா. அது எப்படிங்க? இரும்பு பொட்டி சாவி உங்க கையில இருக்கும் போது யமன் அறியாமையா உயிர் போயிடும்? ஐயா, ஒரு யமனுக்கு தெரிஞ்சா பரவாயில்லையா? பல எவன் சேர்ந்தல்ல ஏன் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அத பத்தி சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போயிருந்தேன். என்ன பக்தி, என்ன பக்தி டாக்டர் சார்? ஒண்ணு பேசாத, வச்சு எடுத்து கொடுவேன். கை பரபரன்றது அவங்க பேச்சில இருந்து உங்க பணத்தை திருடியது உங்க பிள்ளைன்னு தெரிய வந்தது. என் மகன் கண்ணனா? ஆமா, உங்க மகன் கண்ணன் தான். உங்க அயன் சேஃபில இருந்து ரூபாய் 30,000 திருடி கண்ணன் திகம்பர் கையில கொடுக்க, திகம்பர் உங்க கையில கொடுக்க அவங்க திட்டப்படி கல்யாணம் பிரமாதமா ஜோர. அய்யோச்சப்பாய மடப்பையன், இவரை நான் சுத்தி தானா ஐயா? அந்த கண்ணன் பையன் வரச நான் சொல்றேன். என்ன இல்லையே? ஆமா ஐயா, கார சுத்தி என் தரையில போட்டுக்க. மரியாதையை பெற்று போச்சு. எனக்கு லேட் ஆச்சு, நான் வரேன். குட் ஈவினிங். வணக்கம். நமஸ்காரம். 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 ஓய், என்ன நமஸ்காரத்தை கொத்துறேன்? என்னையா நமஸ்காரத்தை கொத்துறேன்? இல்ல இல்ல, ஒன்னா கொத்தி போறேன் பாரு. ஐயோ, வேட்டி திருக்கி நெருப்பு கிட்ட. இனி வேடிக்கை என்ன சந்தேகம்? திடீர்னு எங்க சந்திரனாவுக்கு 30,000 ரூபாய் எப்படி கிடைச்சது? அதுவா, நான் புதையல் எடுத்து அவங்கிட்ட கொடுத்தேன். எங்க அப்பா மாத்திரம் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொன்னாரு, அது நியாயமா?
ராவ் பகதூர் சட்டபிரவோதமா வரதட்சண கேட்டார அதிகாயமும் பாச்சந்தர் மங்களம் உண்டாகட்டும். உன்னை பத்தி தானா பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஆச்சரியம். இந்த நேரத்தில் கூட என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது பேராச்சரியம் பேராச்சரியம். அது ஏதாவது விஷயம் இருக்க வேண்டும். என்ன மணமக்களே, நீங்க தான் நல்ல பால்ல ஒரு துள்ளி விஷத்தை கலந்துட்டீங்களே, உங்களை எப்படி மறக்க முடியும்? அன்புள்ள சகோதரி, உனது சகோதரனாகப்பட்டவன் வருங்காலத்திலே ஒரு பெரிய டாக்டர் ஆகக்கூடியவன். இந்த டாக்டர் கையினால் விஷத்தை கொடுத்தாலும் அது பல வியாதிகளை குணப்படுத்தும். உங்களுடைய மாமனாருக்கு ஒரு கொடிய நோய், அதாவது பேராசி என்ற நோய், அதுக்கு நான் கொடுத்த மருந்துதான் கரெக்டுமா? ரொம்ப கரெக்ட். என்ன இருந்தாலும் உங்க பேச்ச கேட்டு அவர் திருடி இருக்கவே கூடாது. ஓஹோ, நீங்களா மிஸ்டர் ராபகதூர்? உங்களுக்கு ஆயுசு 100. அடே கண்ணா, நம்முடைய குட்டு வெளியாகிவிட்டது போல இருக்கேடா. டாக்டர், நீங்க என் வருங்காலத்து மருமக பிள்ளை. அப்படி இருந்தோம் நீங்களும் சேர்ந்தில்லை, மிளகா அப்படி தூக்கிட்டீங்க. என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரமா? நீங்கள்லாம் சேர்ந்து கூண்டோட கைலாசம் போறீங்க பாருங்க. கைலாசமாவது வைகுண்டமாவது என்னப்பா இது? ஏண்டா இன்னமா என்ன அப்பா இருக்கிற நீ? இனிமே நான் வேற யார போய் அப்பான்னு கூப்பிடுறது? ஏய், என்ன நையாண்டி பண்ணி பாக்குறியா, இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற திமர்ல பேசுறியா? என் பணத்தை நீ எப்படி எடுக்கலாம்? என்ன ஊரா விட்டு பணத்தை எடுத்தா உங்க பையனை கல்யாணம் செய்து வைப்பாங்க. ஊரா விட்டு பணத்தை எடுத்து பாரு, உடம்பு தோல உரிச்சு போடுவோம். அதனாலதான் உங்க பணத்தை எடுத்தேன். அட பய எழுத்துல பேசுறான். என்ன மாப்பிள, குட்டி பக்கத்துல நிக்கிறாங்கிற திமர்ல பேசுறீங்களா? இப்ப என்ன பண்ண பாறானா? என்ன சமாச்சாரம் ராவகதூர், என்ன நடந்தது? என்ன நடந்ததா டாக்டர்? ஏன் இரும்பு பொட்டிய கொள்ளையடிச்சுட்டா அந்த திருட்டு பயம் அவன். அட திருட்டு பயமோனே, இரும்பு பட்டிய கொள்ளையடிச்சுட்டானா? எதுக்கு ராவகதூர்? எதுக்கா? எதுவும் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. நீங்களும் பெரிய ஆளுதான். எனக்கு உண்மையிலேயே ஒண்ணு தெரியாது ராவகதூர். நிஜமாவா? உண்மையாவா? யாரு கண்டா? இந்த களவாணி பயப்புள்ள உங்களுக்கு தெரியாம இதை செய்தாலும் செய்திருப்பான். இந்த காலத்து பசங்க ஒரு பொட்டச்சிக்கா கொலை கூட பண்ணுவாங்க. இந்த பாருங்க டாக்டர், பாருங்க இந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்கிற நம்பரும் இதுல உள்ள நம்பரையும் பாருங்க. இதுல உள்ள நம்பரும் இதுல உள்ள நம்பர். எனக்கு அவர் சொன்னாரு, நான் வரதட்சணைக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆகையினாலே இந்த செக்கு இப்ப எனக்கு தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்துட்டேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? என் வயசை எரியுது. தெரியப்படா, எரியும். என் குடும்ப கௌரவத்துக்கு பங்கம் வந்துருமே சொல்றேன். இல்ல, இவங்க ரெண்டு பேரையும் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு அங்கே உங்க அனிமூலம் முடிச்சுங்கன்னு சொல்லியிருப்பேன். டேய் கண்ணா, இது நியாயமாடா? இப்படி எல்லாம் செய்யலாமாடா? டேய் ராபகதூர், போனா போகுது, மன்னிச்சிடுங்க. என்ன இருந்தாலும் உங்க மகன் தானே, இந்த குற்றம் எல்லாம் சகஜம். இது சாதாரணமான குற்றமா? இது பெரிய கிரிமினல் கேஸ். இதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், கொடுக்கலாம், அமோகமா கொடுக்கலாம். ஒரு மகனுக்கு தகப்பனார் செய்ய வேண்டிய முதற்கடமை இதை விட வேற என்ன இருக்குங்கிற. நீங்க சட்ட விரோதமா வரதட்சணை வாங்கினீங்களே, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? யார் ராவ? அவர் பெரிய மனுஷன், நீ இதெல்லாம் கேட்க கூடாது. அதனால யாருக்காக வாங்கின? யாருக்கு வாங்கின? நீ நல்லா இருக்கணும் தாண்டா வாங்கின. நான் நல்லா இருக்கணும் தான் நானும் திருடினேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்ன திருடனாக்குனீங்க. நீங்க கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம வரதட்சணை கேட்காம இருந்தா நான் திருடி இருக்கவே மாட்டேன். என்ன சொன்ன? மாமா, எனக்காக அவரை மன்னிச்சுங்க. மாமா, என்ன மன்னிக்கிறதா? உன்னை கொண்டாலும் தோஷம் இல்ல. இவ்வளவுக்கும் காரணம் நீ தான். 30,000 புகைச்சு போச்சு. எவி லாஸ். கண்ணன் நிரபராதி, அவனை திருட சொன்னது நான் தான். என்ன போலீஸ் ஒப்படைங்க, ரெண்டு இங்கும் எது மட்டும் அனுப்பிச்சீங்க. உங்க மகன் மன்னிச்சு அடக்கி என் முகத்தை முடிதான். இப்போ உன ஜென்மத்துல நீ என்ன பாவத்தை செய்தியோ, யார் யார் வீட்டுல கொள்ளையடிச்சியோ, அதனால தான் ஆண்டவனா பார்த்து உன கொட்டையடா கொடுத்துருக்கான்.
உன் முகரைய பார்த்தா கூட என் மகன் மேல உள்ள கொஞ்ச நெஞ்ச வாஞ்ச கூட போயிடும். போகடா வெளிய. இதான் சரியான சமயம், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. கருப்பா கூப்பிடுறா போலீஸ. ராபங்க கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணுங்க. திருட்டு நடந்தது என்னமோ வாஸ்தவம் தான், ஆனா அந்த திருட்டுனால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாது. நஷ்டம் கிடையாதா? எனக்கு வர வேண்டிய 30,000 ரூபாய் போச்சே. அந்த 30,000 ரூபாய் வந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? பாரிஸ்ல படிப்புக்காக அவனை லண்டனுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அப்படியா? ராஸ்கல் அனுப்பாதீங்க, லண்டனுக்கு அவன் அனுப்பாதீங்க. அது அவனுக்கும் சரியான தண்டனை, உங்களுக்கும் பணம் மிச்சம். டாக்டர் போய் நம்மளே மறைக்க விட்டான. சரி டாக்டர், உங்களுக்காக போனா போதும், நான் போலீஸ கூப்பிடல. ஆனா ஒண்ணு, இந்த பயனை இவன் கொஞ்சாதியும் நகை நட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு கண்ட துணியை கட்டிக்கிட்டு இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிடணும். ஆமா கமலா, கடவுள் இருக்க புறப்படும். அப்பா நான் வரேன்ப்பா. ஏண்டா வர்ற? போறா, போய் தெரு தெருவா பிச்சை எடுத்தா தான் பணத்துடைய அருமை தெரியும். நான் இப்பவே என் சொத்தெல்லாம் விட்டு பணமாக்கி பட்டணத்துக்கு போய் ஒரு பேங்க்ல போட்டு ஏதாவது ஒரு கோம்பேரி மடத்துக்கு ஒயில் எழுதி வச்சுக்கிறேன். இல்ல ஏன் உயிர் எழுதி வச்சுக்கிறேன், எந்த பயலையும் நான் அசிக்க முடியாது. அப்பா விடியா மூச்சி, இந்த பக்கமே நீ தலை வச்சு படுக்கப்படாது. போ வெளியில. என்ன காரியம் செய்தேன் நீ? ராவ் பகதூருக்கு அவர் மகன் பேரில் உள்ள கோபத்தை விட உன் பேரிலே எனக்கு 10 மடங்கு கோபம். டாக்டர் பசுபதி எல்லா விவரமும் சொன்னார், உடனே ஓடி வந்து. நான் பெரிய அபராதி, என் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்கள் அவமானத்துக்கு ஆளாக்கினேன். என்னை மன்னிச்சிடுங்க. இதே ராவ் பகதூர் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்யல. என் பேரு டாக்டர் சந்தர். சந்தர் சந்தர்.